ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பல மாதங்கள் கழித்து இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். சாரி ஃபார் டிலே. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிரிக்காவில் உள்ள நேட்ரான் லேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படியானா அந்த லேக்கில் பெரிய விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதுதான் தப்பு. நம்ம லேக்குக்குள்ளே கல்லை விட்டு வீசலாம், ஆனால் அந்த லேக்கில் நம்ம கால் வச்சா நம்ம கல்லாக மாறிடுவோம். வீடியோக்குள்ளே போய் அப்படின்னா அந்த லேக்கில் இருக்குன்னு தான் பார்த்துருவோமே. இந்த லேக் ஆப்பிரிக்காவில் தன்சானியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊரில் இருக்குது. இப்படி தான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு அந்த லேக்கை ஒட்டி ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போயிருக்கு. பறந்த அந்த ஹெலிகாப்டரில் ஒரு சில டெக்னிக்கல் பிரச்சனைகளால் அது லேக்கில் விழுந்துருச்சு. அப்போது அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த மூணு பேர் தன்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தான் புரிய வந்துச்சு இது சாதாரண லேக் இல்லைன்னு. ஏன்னா அவங்க மீண்டும் முயற்சி பண்ணுறப்ப அவங்க உடம்பு பாரமாயிட்டு போகிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மூணு பேரில் ஒருத்தர் தப்பிச்சோம் பொடைச்சோன்னு சொல்லி கரையேறிட்டார். அந்த லேக்குக்கு பக்கத்தில் உள்ள மலைவாழ் மக்கள்கிட்ட உதவி கேட்குறாரு. அப்போது அந்த மலைவாழ் மக்கள் இவர் சொல்கிறத கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போது அவர்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேக்கில் விழுந்தவங்க உயிர் பொழைச்சதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு ஆச்சரியத்தோடு சொன்னாங்க. உடனே அந்த மலைவாழ் மக்கள் மீதி இருக்கிற ரெண்டு பேரை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த மலைவாழ் மக்கள் இவங்க மூணு பேருக்கிட்டையும் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் வாழ்கிறப்பே நரகத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு பிறகு நிறையா பேர் இருக்கு இந்த லேக்கை பற்றின விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே அதை நம்பலை. ஆனால் 2013 ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த லேக் வழி நடந்து போயிட்டுருக்கிறப்போ ஒரு பறவை வந்து அந்த லேக்கில் உட்கார வருது. ஃபோட்டோ எடுக்க கேமராவை எடுத்து கிளிக் பண்ணுறாரு. ஆனால் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பறவை சிலையாயிடுது. இதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அப்படியே லேக்கோட மறுபக்கத்தை திரும்பி பார்க்குறாரு. இது போல் எக்கச்சக்கமான பறவைகள் சிறையாயிருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னு அந்த லேக்கை பற்றி ஆராய ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வந்துச்சு, சரியாக 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே லேக்கில் தான் ஒரு ஹெலிகாப்டர் விழுந்து அதுலேருந்து தப்பித்த மூணு பேர் சொன்னாங்கல்ல, அந்த லேக் தான் இந்த லேக். இந்த லேக்கோட பேர் தான் லேக் நேட்ரான். அப்போ தான் இங்கே என்ன நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற பறவையோட சாம்பிள் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அந்த பறவையோட பாடி சாம்பிளை செக் பண்ண பிறகு தான் அவருக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவர் அனலைஸ் பண்ண பறவை இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. பல வருடங்களாயும் எப்படி இந்த பறவை புதுசாக சிலையான மாதிரி அன்னைக்கு தான் சிலையான மாதிரி அன்றைக்கி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அவரோட இது மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அதற்கான விடையை தேடி அந்த லேக்குக்கு மறுபடியும் போய் அந்த லேக்கோட தண்ணி சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு ரிசர்ச்சுக்காக போகிறாரு. அந்த ரிசல்ட்டில் இன்னும் மிகப்பெரிய ஷாக்கிங் கிரியேட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கான காரணம், 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எகிப்தியர்கள் அவங்க மன்னரோட இறந்த உடல் 1000 வருடங்கள் ஆனாலும் அப்படியே புத்த முழுசாக இருக்கணும்னு மம்மிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல, மம்மிஃபிகேஷனுக்கு தேவையான அந்த கெமிக்கல் அந்த நேட்ரான் லேக்கில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல்னால தான் லேக்கில் உட்கார பறவைங்கள்லாம் ஒரு சிலையாக மாறிடுது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாரு. இருந்தாலும் அவரோட மனசில் உள்ள கேள்வி, எப்படி இந்த பாலைவனத்தில் எந்த ஒரு கடல்லையும் ஆறுலையும் கலக்காமல் இந்த நீர்நிலையில் இப்படி ஒரு கெமிக்கல் கம்பம் உருவானுச்சுன்னு தான் அதுதான் அவரோட அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் அவர் தேடி போடுறப்ப தான் அந்த ஏரிக்கு பக்கத்தில் உள்ள ஆக்டிவ் வால்கேனோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த எரிமலையோட பேர் தான்
ஓல்டு நியூ லெங்காய் ஆக்டிவாக இருக்கிற வால்கேனோன்றனால அடிக்கடி லாவா அப்படி வெளியாகப்படுற அந்த லாவாவில் சோடியம் அண்ட் பொட்டாசியம் கார்போனேட், இதைத்தான் நேட்ரான் கார்போனேட்னு சொல்லுவாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நேட்ரான். அதனால தான் இந்த லேக்கோட பேர் நேட்ரான் லேக். இந்த லேக்கோட கலரு கம்ப்ளீட்டாக பிங்க் கலரில் தகத்தகன்னு தெரியுமா? இந்த நேட்ரான் கெமிக்கல்னால தான் எந்த பறவைங்க வந்து அந்த லேக்கில் உட்காந்தாலும் உடனே கல்லாக மாறிடுவீங்க. சரி, இது பறவைங்களுக்கு ஓகே, மனிதர்களுக்கு அதே மாதிரி கல்லாக மாறிடுவோமான்னு கேட்டால் கல்லாக மாறுவோம், ஆனால் உடனே மாற மாட்டோம். அதுக்கு பதிலாக வேறு சில ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடந்துச்சு. முதல்ல அந்த தண்ணிக்குள்ளே நம்ம விழுந்த பிறகு அந்த தண்ணி நம்மளை பதப்படுத்த ஆரம்பிச்சிரும், அதாவது ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிரும். அந்த லேக் நம்மளை ப்ரிசர்வ் பண்ணுறதுனால நம்ம பாடி வெயிட்டாக ஆரம்பிக்கும். அதனால் மேலே நீந்தி வர்றது கஷ்டம், உயிரிழக்க நேரிடும். ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. இங்கே இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமும் நடக்கும். அது என்னன்னா, நம்ம மூழ்க ஆரம்பிக்கும் போது அந்த லேக்கில் அந்த லேக்கோட தரையில் நிறைய எக்ஸ்ட்ரீமாக உப்புங்க இருக்கும். அந்த உப்புங்கள்லாம் கூர்மையாக இருக்கிறதுனால நம்ம மூழ்க ஆரம்பிக்கும் போது அந்த கூர்மையான உப்புங்க இருக்கிற இடத்துல மாட்டிக்கிட்டோன்னா உயிரிழக்க நேரிடும். இப்போ நான் அந்த விஷயத்த சொல்லும் போது நீங்கள் நினச்சிருப்பீங்க, இதுக்குள்ளே எந்த உயிரினமும் வாழ முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து இந்த லேக்கில் ஒரு உயிரினத்தால் வாழ முடியும். அந்த உயிரினம் தான் ஃப்ளேமிங்கோ பேர்ட். அதாவது நாரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பேர்ட் தான். அந்த நாரையால் அங்குள்ள தண்ணியை கூட குடிச்சிட்டு உயிர் வாழ முடியுமா? அது எப்படி நாரையால் மட்டும் வாழ முடியுதுன்னா, இந்த நாரைகளோட உடம்பு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமா, அதுக்கப்புறம் அதுங்க காலில் ஒரு செதில் மாதிரி இருக்குமா, அந்த செதிலுங்க தான் இதை காப்பாற்றுதான். அந்த நாரையோட வயிறு ரொம்ப ஸ்ட்ராங்கான்றதுனால அது வந்து அதில் உள்ள எதை சாப்பிட்டாலும் அதால் உயிர் வர முடியுமா? ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நான் கொடுத்தது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஜெய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.